ரெண்டு பேரும் சேர்ந்து தெப்ப குளத்துல விடுங்க. இந்த பரப்பரமாவில் கோயிலில் ஏதோ படிகாரணமானு சொல்லிட்டு மகாவும் சூர்யாவும் தெப்பக்குளத்தில் விட போகிறாங்க. அப்போ மகா கீழே விழுவ போகிற மாதிரி இருக்கும். சூர்யா தாங்கி பிடிச்சிடறாரு. ஐஸ்வர்யாவை கௌதம் பிளான் பண்ணி வாழைப்பழத்தில் வலிக்கு வச்சு சூர்யாயத்தில் அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அவங்க ராஜேஸ்வரி தாங்கி பிடிச்சிடறாங்க. இதுக்கெல்லாம் ஆப்பிக்கிற மாதிரி ஐஸ்வர்யா சித்ரா தேவிக்கும் கௌதமுக்கும் ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறாங்க. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா தேவி இதில் தேங்காய் உடைக்கிறது 50 தேங்காய் உடைச்சிடறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கு அளவு குத்தி வைக்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் ஐஸ்வர்யா சும்மா வச்சு செய்கிறாங்க. என்னோட கூட எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.